ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஏ ஏரியா குக்கிங். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஹெல்த்தியான ஸ்பெஷலான வாபல் மீன் ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மீனில் வந்து நடுவில் மாத்திரம்தான் முள் இருக்கும். ஸோ நெய் மீன் மாதிரியே இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மீனை தேர்ந்தெடுத்திருக்கேன். இப்போ இந்த சீசனில் இந்த மீன் அதிகமாக கிடைக்கும். ஸோ நம்ம இதை நம்ம பயன்படுத்திக்கிடுவோம். வாங்க வாவல் மீன் ஃப்ரை எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கிலோ வாவல் மீன் எடுத்திருக்கேன். நல்லா பொடிசாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வாவல் மீன் வாங்கும்போது வெள்ளை வாவல் தான் வாங்கணும், கருப்பு வாவல் வாங்கக்கூடாது. கருப்பு வாவலோட வெள்ளை வாவல் தான் டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இது பால் வாவல் கூட சொல்கிறாங்க. இப்போ அந்த மீனோட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சோன்னு மல்லித்தலை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதே மாதிரி கையால் நல்லா பிசைஞ்சு விடணும். தனியாக ஒரு பவுலில் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உப்பு கலந்து அதோட குக்கிங் ஆயிலையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மீன்லையும் தேய்ச்சி விடலாம். அப்படியும் செய்யலாம், ரெண்டு மாதிரியும் செய்யலாம். இதை நல்லா ஒரு மணி நேரம் மேக்னேட் பண்ண விடுவோம். ஒரு 1/2 ஹவருக்கு ஒரு தடவை நல்லா மசாலாவை பெரட்டி விடணும். பெரட்டி கையால் இந்த மாதிரி மீன் நடுவில் எல்லாம் போகிற மாதிரி மசாலா வச்சு தேய்ச்சி விடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்காண்டி புத்தம் புதிய வீடியோக்கள் தயாராக இருக்குது. இதை ஒரு 1/2 ஹவர் நம்ம மேக்னேட் பண்ண விடுவோம். இப்போ 1/2 ஹவர் ஆயிடுச்சு. நம்ம மீன் துண்டுகள் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரை பண்ணுறதுக்கு. இதே மாதிரி ஒரு தோசைக்கல்லை வச்சு கொஞ்சம் எண்ணெயை விட்டு நல்லா எண்ணெய் சூடான பிறகு நம்ம மீன் துண்டுகளை வச்சு ஃப்ரை பண்ணி எடுப்போம். ஷேலை ஃப்ரை பண்ணுறோம், டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை. இந்த மீன் வந்து இலசுவாக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதனால் சீக்கிரமே ஃப்ரை ஆயிரும். ஸோ சிம்மில் வச்சு தான் இந்த மீன் துண்டுகளை ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் வந்து கருகாமல் ஹார்டாகாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இதில் மீனில் நடுவில் இருக்கிற ஒரு முள் மட்டும் தான் இருக்கும். அதனால் முள் எடுக்க கஷ்டப்படுறவங்க கூட இதை ஈஸியாக சாப்பிட்றலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி சிம்மில் வச்சு நம்ம மீன் துண்டுகளை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மீன் ஃப்ரை ஆயிரும். மீன் ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இதை பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணலாம். வாவல் மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். இதே மாதிரி வேறொரு ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.